வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தாங்க. இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மெச்சூரிட்டி கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைந்த காலத்திலேயே அதிக வட்டி தரக்கூடிய ஒரு திட்டங்களாக இருக்கும். அண்ட் எல்லா பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை அறிமுகப்படுத்துவாங்க. அண்ட் அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்ச நாளுக்கு தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ ஒரு லிமிடெட் பீரியடுக்கு நமக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ எஸ்பிஐயில் வந்து இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து என்னையிலேருந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 April 2023. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்கீம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, March 31 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா திரும்பவும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அம்ரித் காலாஷ். அண்ட் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கீ ஃபீச்சர்ஸும் அண்ட் மெச்சூரிட்டி கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது மற்ற பேங்க்ஸோட ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் அண்ட் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸும் இருக்குங்க. அண்ட் நிறைய அப்டேட்ஸ் வர வர நம்மளும் வந்து அந்த சேஞ்சஸை வந்து நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐயோட ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மெச்சூரிட்டி கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்கீம் வந்து நமக்கு என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 April 2023 நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்பெஷல் எஃப்டி. அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டியோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இந்த ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீமோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அம்ரித் காலாஷ். அண்ட் இந்த ஸ்கீமில் நம்ம மினிமம் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees நம்ம டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா less than 2 crores வரைக்கும் நம்ம இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணால் நமக்கு இதில் கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பொருந்தும். அண்ட் டெபாசிட் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 days. நான் முன்னாடியே சொன்னேன் ஷார்ட் டைம்லேயே நமக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 400 days. அண்ட் இதுக்கு நமக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஜென்ரல் பப்ளிக்கை விட. அதாவது சீனியர் சிட்டிசன்றவங்க 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, அவங்களுக்கு வந்து கூடுதல் வட்டி கிடைக்குது. அண்ட் நாமினேஷனும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு அது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து நமக்கு கிடைக்கிற லோன் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் இன்கேஸ் நீங்கள் முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். பட் அதுக்காக சில பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அந்த வட்டி வந்து நம்ம மந்த்லியோ குவார்ட்டர்லியோ ஆஃப் இயர்லி இல்லைனா மெச்சூரிட்டி அப்போ அந்த 400 days முடிஞ்ச உடனே கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும் போதே நம்ம அதுக்கான ஆப்ஷன்ஸ், மோட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிடணும். அண்ட் இதில் சொல்லியிருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங் குவார்ட்டர்லி, 3 months காம்பவுண்ட் பண்ணி நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுனால நிறைய அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்கீம் வந்து நான் முன்னாடியே சொன்ன லிமிட்டட் பீரியட்க்கு தான் நமக்கு அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு என்னிலேருந்து அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா 12 April 2023 இருக்குங்க. அண்ட் இந்த ஸ்கீமோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 June 2023. ஸோ 30 June நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண விரும்புனா ஜாயின் பண்ண முடியும். அண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில், நீ ஃபிக்ஸட் டெபாசிட், டேர்ம் டெபாசிட் இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, லம்சம் அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது மூலயமா நமக்கு அதில் வட்டி வந்து நிரந்தர வருமானமா நமக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸும் போட்டிருக்கேன், அதுலயும் டேர்ம் டெபாசிட் அண்ட் பெண்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் வந்து மகிழ சம்மன் சேவிங் சர்டிபிகேட்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்கீம் பத்தின டீடைலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன் டைமா இல்லை மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கீமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான், ஒன் டைம் நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஆல்ரெடி நான் வந்து வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைமாக லம்ஸ்
சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, அண்ட் அது மூலயமா நமக்கு மாதம் மாதமோ இல்லை நம்ம சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸில் நமக்கு வட்டி வந்து கிடைக்கும். அண்ட் இதில் நமக்கு ஸ்பெஷல் டெபாசிட் சொல்லியிருந்தேன், அண்ட் 400 டேஸ் வந்து 10%. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரல் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து ஜென்ரல் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு வந்து வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7.10% per annum இந்த 400 டேஸ்க்கு. அண்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன கூடுதல் வட்டின்னு அவங்களுக்கு வந்து 0.5% வந்து அதிகமாக தராங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.60% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐயோட ஸ்டாஃபாக இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனை விட 1% வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ 8.10% வந்து எஸ்பிஐ ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து கிடைக்கும் இந்த ஸ்கீமில். அண்ட் எஸ்பிஐ பென்ஷனர்ஸ், அதாவது ரிட்டையர்ட் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.60% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ இதுக்கான கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் வந்து 400 டேஸ் சொல்லியிருந்தேன். ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.10 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.60% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் மெச்சூரிட்டி கால்குலேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து இப்போது 10,000 rupees நீங்கள் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் அந்த 400 டேஸ்க்கு, இது வந்து மெச்சூரிட்டி அப்போ நான் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மெச்சூரிட்டி அப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 801 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அப்போன்றப்ப நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 10,801 rupees வந்து கிடைக்கும். இதுவே சீனியர் சிட்டிசன் அதே 10,000 rupees டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 7.60%. ஸோ உங்களுக்கு வட்டி மட்டும் அந்த 400 டேஸில் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 860 rupees கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அப்போ நம்ம வாங்குறப்ப நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து 10,860 வந்து கிடைக்கும். இதே 50,000 rupees நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க இந்த ஸ்கீமில் அப்படிங்கிறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி வந்து 4,008 கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அப்போ மொத்தமாக நமக்கு 54,008 rupees வந்து கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் 50,000 டெபாசிட் பண்ணுறப்ப 4,300 கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அப்போ அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து 54,300 rupees கிடைக்கும். அண்ட் 1,00,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா வட்டி மட்டும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 8,017 கிடைக்கும். மெச்சூரிட்டி அப்போ டெபாசிட் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து 1,08,017 கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வட்டி மட்டும் 8,600 rupees கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அப்போ மொத்தமாக 1,08,600 rupees கிடைக்கும். இதே 2,00,000 rupees டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி 16,035 கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அப்போ மொத்தமாக சேர்ந்து 2,16,035 கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் அதே 2,00,000 rupees டெபாசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வட்டியும் பார்த்தீங்கன்னா 17,201 கிடைக்கும். ஸோ டோட்டலாக மெச்சூரிட்டி அப்போ அவங்களுக்கு 2,17,201 கிடைக்கும். அண்ட் 5,00,000 rupees இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 40,088 கிடைக்கும். மெச்சூரிட்டி அப்போ டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து 5,40,088 கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசன்ஸ் டெபாசிட் பண்ணுறீங்க அதே 5,00,000 rupees அப்படிங்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 43,002 rupees கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அப்போ மொத்தமாக சேர்ந்து 5,43,002 வந்து கிடைக்கும். இதே 10,00,000 rupees வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் அந்த 400 டேஸ்க்கு 80,177 கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அப்போ அவங்களுக்கு 10,80,177 கிடைக்கும். சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா அதே 10,00,000 rupees நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு வட்டி மட்டும் அந்த 400 டேஸ்க்கு 86,005 கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அப்போ மொத்தமாக டெபாசிட் பண்ண 10,00,000 இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து 10,86,005 rupees வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். இது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன். ஸோ இது மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் தெரிஞ்சதுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எந்த பேங்க்கில் அதிகமாக வந்து டெபாசிட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து எல்லா பேங்க்கோட வீடியோஸும் வந்து போடுறோம். எது பெஸ்ட்டோ நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.